السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة. அல்லாஹுவின் மகத்தான அருளினால் நம்முடைய பள்ளியில் நடைபெறுகிற இந்த மீலாது பெருவிழாவில் தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர், நாடறிந்த நாவலர், மிகச்சிறந்த ஆளுமைகளின் குத்தகைக்காரர், பாசத்திற்குரிய நண்பர் மௌலானா முகமது அபுதாஹிர் ஹஜ்ரத் அவர்களே, நம்முடைய பள்ளியில் நீண்ட காலமாக பணி செய்து வருகிற அன்றுக்கிடிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே, அவர்களின் மூலமாக எங்களுக்கெல்லாம் அறிமுகமாக இருக்கிற இந்த பள்ளியின் உருவாக்கத்தின் பின்னணியில் பள்ளியின் மீது அக்கறையோடும் ஆர்வமோடு இருந்து பணியாற்றி வருகிற தத்தோ அவர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தார்களே, பெருமக்களே, தாய்மார்களே, ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். உலகம் முழுக்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. பெருமானாரை பற்றி யோசிப்பதும் அவர்களை குறித்து பேசுவதும் நம்முடைய நெஞ்சியெல்லாம் அள்ளுகிற மகத்தான அனுபவம். இந்த உலகத்தில் பெருமானாரின் நேசத்தை நெஞ்சில் சுமப்பதை விடவும் நமக்கு மகிழ்ச்சி தருகிற வேறொன்று இருக்க முடியாது. என்று அல்லாஹ் சொல்கிறார். சந்தோஷமான தருணங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டு போகலாம். நமக்கு பிள்ளை பிறக்கிறது, சொந்தமாக தொழில் செய்கிறோம், அதிகப்படியான லாபம் வருகிறது, நம்முடைய படித்த பிள்ளைக்கு சரியான வேலை கிடைத்து விட்டது, நாம் எதிர்பார்த்ததை விடவும் நமக்கான வருமானங்கள் பெருகி நிற்கிறது, சமூகத்தின் அந்தஸ்து மிக்க வாழ்க்கை நமக்கெல்லாம் கிட்டியிருக்கிறது, இதுவெல்லாம் நமக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தருகிற அம்சங்கள் தான், சந்தேகம் இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹுவ ஹைரும் மிம்மா யஜ்மஊன். பெருமானாரை நினைத்து, பெருமானார் பிறந்திருக்கிறார்கள், அவர்களின் உம்மத்தாக நாம் இருக்கிறோம், அல்லாஹுவின் அருளாக இந்த அவனிக்கு வந்தவர்கள் அவர்கள் என்பதை நினைத்து நெகிழ்ந்து மகிழ்ந்து மனமெல்லாம் பெருமானாரின் மஹப்பத்தை சுமப்பதிருக்கிறதே, அதுதான் நீங்கள் அனுபவிக்கிற எல்லா வகையான ஆனந்த அனுபவங்களையும் விடவும் மிகச்சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த மனநிலைகளை நசீபாக ஆக்கி தருவானாக. அன்பிற்கினியவர்களை, பெருமானாரை நேசித்தவர்கள் இந்த உலகத்தில் மிக பெரிய இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். பெருமானாரை சந்தோஷப்படுத்தி விட வேண்டும் என்கிற எண்ணங்களோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களைத்தான் இந்த உலகத்தில் நாம் அவர்களை நினைத்து கொண்டிருக்கிறோம், சாதாரணமாக யோசிக்கிறோம். ஒரு சஹாபி வெளியூரிலிருந்து வருகிறார். அவர் வருகிற பொழுது மனதில் ஒரு எண்ணம், நாம் மதீனாவிற்கு நாளை திரும்பவிருக்கிறோம், மஸ்ஜிது நபவியில் கொஞ்சம் இருளாக கிடக்கிற அந்த மஸ்ஜிது நபவியை வெளிச்சப்படுத்தினால் அழகாக இருக்குமே, நன்றாக இருக்குமே என்று நினைத்து வெளியூருக்கு சென்றிருந்த அந்த சஹாபி கடைத்தெருக்களில் விளக்குகளை பார்க்கிறார். அந்த விளக்குகளை வாங்கி வந்து மதீனாவில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த மஸ்ஜிதுன் நபவியில் அந்த விளக்குகளை ஏற்றி வைக்கிறார்.
அசர் தொழுகைக்கு பின்னால் அந்தி சாய்ந்து பள்ளி இருளை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிற அந்த சூழலில் மகரிபினுடைய தொழுகை அதற்கான நேரம் வந்த பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் வீட்டில் இருந்து திரையை விலக்கி பள்ளியை பார்க்கிறார்கள். பள்ளி முழுக்க வெளிச்சம், பள்ளி முழுக்க வெளிச்சம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்சியை பார்த்து மனம் கசிந்து நிற்கிறார்கள். இருள் அப்பி கிடந்த இந்த இடத்தில் வெளிச்சம் ஏற்றியது யார் என்று விசாரிக்கிறார்கள். தோழர்கள் சொல்கிறார்கள், தமீமுத்தாரி என்கிற தோழர் தான் இந்த பள்ளிவாசலை வெளிச்சத்தின் மூலம் அழகு செய்தவர் என்று அண்ணன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டப்பட்டது. அப்போது தமீமுத்தாரியை பக்கத்தில் அழைத்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நவ்வர்த்தல் மஸ்ஜித், பள்ளியை நீ வெளிச்சம் படுத்திருக்கிறாய், நவ்வரக்கல்லாஹு ஃபித்துன்யாவல் ஆகிறா, அல்லாஹ் உன்னுடைய இம்மை வாழ்விலும் உலகத்தின் வாழ்விலும் மறுமை வாழ்விலும் அல்லாஹும் வாழ்வை வெளிச்சப்படுத்துவானாக என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு ஒரு மகள் இருந்தால், மனமுடித்து கொடுக்கும் நிலையில் எனக்கு ஒரு மகள் இருந்தால், அந்த பெண்ணை நான் உனக்கு நிக்காக செய்து தந்திருப்பேன் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பள்ளியை பார்க்கிற பொழுது, வெளிச்சம் சூழ்ந்த இந்த பள்ளியின் சூழலை பார்க்கிற பொழுது எனக்கு அந்த வரலாறு ஞாபகம் வந்தது. அல்லாஹ் ரஹ்மானு தஆலா இந்த பள்ளி வெளிச்சமாக இருப்பது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்ற நம்முடைய இதயங்களையும் அல்லாஹ் வெளிச்சப்படுத்தி தருவானாக. அன்பிற்குரியவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதில் அந்த சஹாபிய பெருமக்கள் காட்டிய பேரார்வம் மிகப்பெரிது, மிகப்பெரிது. ஒரு யுத்தகலத்திற்காக வேண்டி சில தோழர்களை தளபதிகளாக தலைவர்களாக நியமனம் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். படைகளை வழிநடத்தி செல்கிற பொறுப்பை முதலில் ஜைத் இப்னு ஹாரிதா அவர்கள் ஏற்பார்கள். இரண்டாவது ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அவர் இறந்து போனால் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்பார்கள். அவரும் இறந்து போனால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்கிற நபித்தோழர் அந்த தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்துவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார்கள். படை புறப்பட்டு செல்கிறது வியாழக்கிழமை. மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் பெயரை சொல்லி அங்கே படைகளை அனுப்பி வைத்தார்களோ அந்த மூவரில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்களை பள்ளிவாசலில் பார்க்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழரே, உங்களை படைக்கு தலைவராக போட்டு நான் அனுப்பினேனே, ஏன் இங்கே நிற்கிறீர்கள்? அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வேறொன்றும் இல்லை, படைகளை நீங்கள் அனுப்புகிற பொழுது ஒவ்வொருவருக்கும் பொறுப்பை தந்தீர்கள். அவர் இறந்து போனால் அடுத்தவர், அவர் இறந்து போனால் இவர், இவரும் இறந்து போனால் படைகள் கூடி யாரை முடிவெடுக்கிறீர்களோ அவர் தலைமை தாங்குவார் என்று சொல்லி அனுப்பினீர்கள். நீங்கள் சொல்லி அனுப்பிய விதத்திலிருந்து நான் புரிந்து கொண்டது என்ன தெரியுமா? இந்த யுத்தகலத்திலிருந்து நான் மீள மாட்டேன், இதிலேயே நான் ஷஹீதாக்கப்பட்டு விடுவேன் என்று நான் உறுதி கொண்டேன். எனவே கடைசி ஜும்ஆவாக என் வாழ்வில் இது இருப்பதனாலே உங்களுக்கு பின்னால் ஜும்ஆவை தொழுதுவிட்டு நான் செல்லலாம் என்று கருதித்தான் இந்த இடத்தில் நான் இருக்கிறேன். வேகமாக செல்கிற ஒரு குதிரையில் நான் சென்று அந்த படைகளை பிடித்துக் கொள்வேன் என்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அன்பிற்குரியவர்களே, தோழர்கள் பெருமானாருக்கு பக்கத்தில் இருப்பதையும் பெருமானாரை பார்த்து கொண்டிருப்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சுக்களை செவிமடுப்பதிலும் பேரார்வம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதனால்தான் அதிகாலை நேரத்தில் பெருமானாரின் முகத்தில் விழிக்க வேண்டும் என்று பெருமானார் படுத்து உறங்குகிற வீட்டின் முற்றத்தில் அவர்கள் காவல் கிடப்பார்கள். பெருமானார் வெட்டி எறிகிற நகங்களை சேமித்துக் கொள்வார்கள். பெருமானாரின் முடிகளை மருந்துகளைப் போல அவர்கள் பொக்கிஷம் போல பாதுகாத்துக் கொள்வார்கள். பெருமானாரின் உடலிலிருந்து வழிகிற வியர்வை துணிகளை சின்ன சின்ன குப்பிகளில் அடைத்து
அதனை பறக்கத்தாக தங்களுடைய உடலுக்கும் பூசிக்கொள்வார்கள். பெருமானார் அணிந்த ஜுப்பாக்கு, பெருமானார் அணிந்த செருப்புகள் இவற்றையெல்லாம் தூக்கி சுமப்பதில் பெரும் ஆனந்தம் கொண்டவர்களாக அந்த சஹாபிகள் திகழ்ந்தார்கள் என்றால், அதன் பின்னணியில் என்ன உணர்வு அவர்களை இயக்கியது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் காட்டிய பேர் அன்பு, அந்த இஷ்கு, அந்த காதலும் அன்பும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சுற்றி அவர்களுடைய வாழ்க்கையை இயக்கிக் கொண்டிருந்தது என்பதை பார்க்கிறோம். ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் அப்படித்தான். ஒரு களத்தில் ஒரு பெண்மணி வேக வேகமாக ஓடி வருகிறாள், ஓடி வருகிறார்கள். அவரிடத்தில் சொல்லப்படுகிறது, இந்த யுத்தகலத்தில் கலந்து கொண்ட உன் கணவர், உன் பிள்ளைகள், உன் சகோதரர்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது, பெருமானார் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா, அவர்கள் காயப்படாமல் சுகமாக இருக்கிறார்களா என்பதை மாத்திரம் தெரிந்து கொள்ளுகிற அந்த பேரார்வத்தில் களம் நோக்கி வேகமாக விரைந்து வருகிறார்கள் அந்த பெண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓரிடத்தில் அவர்கள் கண்ட பொழுதுதான் அவர்களுக்கு நின்று போன மூச்சு திரும்பி வந்தது. பெருமானாருக்கு பக்கத்தில் வந்து சொன்னார்கள், குல்லு முசீபத்தின் பாதக்க ஜுலலும் யார சொல்லலாம், யார சொல்லலாம், உங்களை நேரடியாக நான் பார்த்ததற்கு பின்னால் என் வாழ்வில் நிகழ்ந்த என் சொந்த சோகங்கள் எல்லாம் விடைபெற்று விட்டன, அதுவெல்லாம் அற்பமாக தெரிகிறது. பெருமானார் அவர்களே, உங்களை பார்த்தது ஒன்று போதும் என்று சொன்னார்கள். அதே போல உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா உஹது களத்தில் அங்கும் இங்கும் சுழன்று சுழன்று பெருமானாரை பாதுகாக்கின்ற பணியில் இருக்கிறார்கள். களம் முடிந்ததும், யுத்தகளம் முடிந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், பெண்ணே, இவ்வளவு சுழன்று சுழன்று பணி செய்கிறாய், என்னை பாதுகாக்கின்ற பொறுப்பில் இவ்வளவு ஆர்வத்தோடு நீ செயல்படுகிறாய், என்ன வேண்டும் கேள், உனக்கு என்ன வேண்டும் கேள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்ட பொழுது ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் குடும்பத்தை நான் இழந்தேன், உங்களை பாதுகாக்கின்றபடியே என் வலதுகைகளையும் இழந்து விட்டேன், என்னுடைய முதுகு முழுக்க எதிரிகள் வீசிய அம்பின் குத்துக்களை நான் தாங்கியிருக்கிறேன், இவை எல்லாவற்றிற்கும் பதிலாக எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா, நாளை சொர்க்கத்தில் என் குடும்பத்தோடு உங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும், நாளை சொர்க்கத்தில் நான் குடும்பம் சகிதமாக உங்களுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ், சொர்க்கத்தில் இவர்களை என் பக்கத்தில் அமரவை, அதற்குரிய பாக்கியத்தை தா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, அந்த பேரன்புதான் பெருமானாரின் மீது அவர்கள் காட்டிய அந்த பேரன்புதான் அவர்களை இன்றும் புகழ்ச்சியோடு அவர்களை நினைத்து பார்க்கிற தகுதிகளை அவர்களுக்கு தந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய இம்மை மறுமை வாழ்வில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக, அவர்கள் மீது காட்டுகிற இஷ்கின் காரணமாக நம் வாழ்வையும், நம்முடைய சந்ததிகளின் வாழ்வையும், நம்முடைய குடும்பத்தார்களின் வாழ்வையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. முழுக்க முழுக்க அவனுடைய அருளில் வாழுகிற நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக என்று சொல்லி வாய்ப்படித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அனில் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸலாத்து வ ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم
ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுது. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அற்புதமான மீலாது பெருவிழா நிகழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து அருள் புரிவானாக. இங்கு அற்புதமாக உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளரும் எழுத்தாளருமான அவருடைய எழுத்துக்கு நாங்கள் எல்லாம் விசிறிகள். அற்புதமான கவிஞர், கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை பீர் முகமது பாக்கவி ஹஜ்ரத் அவர்களுக்கும் இந்த பள்ளியிலே நீண்ட காலமாய் இந்த பிள்ளைகளை எல்லாம் அழகாக உருவாக்கி நெறிப்படுத்தி வழிகாட்டி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய இமாம், பாசத்திற்குரிய அப்துல் நாசர் சிராஜி ஹஜ்ரத் அவர்களுக்கும் அற்புதமாக நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற, எத்தனை நாள் தூங்கவில்லையோ தெரியவில்லை, இதற்காக வேண்டி சிறப்பாக நடக்க வேண்டுமே என்று நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய டத்தோ அப்துல் ஹமீத் சாஹிப் அவர்களுக்கும், எங்களோடு வருகிறந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் நூருதீன் சாஹிப் அவர்களுக்கும், பொதுவாகவே உலமாக்களின் நேசர் என்று அழைக்கப்பட்ட, இப்ப மலேசியாவில் இல்லை ஆனால் உள்ளத்திற்கெல்லாம் மருந்தாக இருந்த நீடூர் நாசர் ஹாஜி அவர்களுடைய மகனாரும் வருகை தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணைவியர்களின் பெயரை சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஷாஜஹான் நாஜியார் உள்ளிட்டு எல்லோருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஹாஜாக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய இடத்துல பதிலை வர்றதில்லை, என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அன்புக்கும் இறைநேசத்திற்கு உரைத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. பெருமானார் யார், அவர்கள் வகுத்து கொடுத்த குடும்ப வாழ்க்கை என்ன என்பதை குறித்து தான் உங்களோடு நான் பேசப்போகிறேன். நாம் நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல பெற்றோராக இருக்கிறோமா என்று இங்கிருந்தே பரிசோதனை செய்து கொண்டு வெளியே செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சிறு சிறு தவறுகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் பெருமானார் யார், ஒருவருடைய வளர்ப்பு சீராக இருந்தால், வளர்ப்பு சீராக இருக்க வேண்டுமானால் ரெண்டு பேர் முக்கிய காரணம், ஒன்று பெற்றோரின் வளர்ப்பு, இன்னொன்று ஆசிரியரின் பராமரிப்பு. நல்ல பெற்றோர் நல்ல ஆசிரியர் கிடைத்துவிட்டால் பெற்றோரும் டாப், ஆசிரியரும் டாப், அந்த பிள்ளை அப்துல் கலாமாக வருவார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நிலையில் பெருமானாருக்கு பெற்றோர் யார்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது அழகாக சொல்லுவான், அலம் யஜிதுக்க யதீமன் ஃபாவா, நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள், உங்களை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்தேன் என்கிறான் அல்லாஹ். ஒரு பிள்ளைய அல்லாஹ் வளர்த்தா எப்படி இருக்கும்? பெருமானாரை வளர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்தான். அல்லாஹ் வளர்த்ததுனாலதான் 63 ஆண்டுகள் பெருமானார் வாழ்ந்தார்களே,
63 ஆண்டுகளில் ஒரு பொய் சொன்னதாக, ஒருவரை ஏசியதாக, பேசியதாக, ஏளனம் செய்ததாக, எள்ளி நகைத்ததாக, துன்பப்படுத்தியதாக, துயரப்படுத்தியதாக ஒரு வரலாறு கூட கிடையாது. காரணம், அல்லாஹ்விடத்த பிள்ளை. இன்னைக்கு நாம பொய் சொல்லாத ஒரு நாளாவது இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நான் பொய் சொல்லல, நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன். பொய்யிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஹக்கானி எழுதுவார்கள், ஒரு யூதன், ஒரு நசராணி, ஒரு முஸ்லிம், மூன்று பேரும் பயணம் போனார்களாம். திரும்பி வருகிற போது ஒரு ரொட்டி தான் இருக்கு. மூணு பேர் சாப்பிட்டா யாரு சாப்பிட்ட மாதிரி இருக்க? அதனால என்ன செய்யலாம்? நம்மால் பொதுவாகவே உலகத்தில் ஐடியா கொடுக்கறதுல சிறந்த ஆளியாருன்னா நம்மால் தான், முஸ்லீம் தான். ஐடியா எல்லாத்தையும் கொடுத்து தூக்கி விட்டாங்க, அப்படியே இருப்பான். ஐடியா கொடுத்தான், மூணு பேரும் தூங்குவோம். யாருக்கு நல்ல கனவு வருதோ அவங்களுக்கு இந்த ரொட்டி. சரி என்று படுத்தார்கள். ரெண்டு பேரும் தூங்கினா நம்மால் எந்திரிச்சு ரொட்டியை சாப்பிட்டு தூங்கிட்டான். மறுநாள் காலை எழுந்தவுடன் யூதனை பார்த்து கேட்டான், நீ என்னடா கனவு கண்டேன்னா? நான் நேராக தூர்சீன மலைக்கே போயிட்டேன் கனவுல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு எப்படி பேசினாங்கிறத ஒட்டு கேட்டேன். சபாஸ் நல்ல கனவு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நஸ்ரானி, நீ என்ன கனவு கண்ட? நான் நேராக முதவானத்துக்கே போயிட்டேன், போய் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். ரெண்டு பேர் சேர்ந்து இவன்ட்ட கேட்டாங்க, நீ என்னடா கனவு கண்ட? நான் தூங்கினேனா? என்ன ஆனது? ஜிப்ரீலை எழுப்பி, தம்பி பசியோடு படுக்க கூடாது என்று ரொட்டியை துண்டு துண்டாக வெட்டி வாயில திணிச்சாரு, சாப்பிட்டேன். அடப்பாவி, இப்படி போய் சொல்றிய? எழுப்பி இருந்தா எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுருக்கலாமே. சொன்னா, டே, உன்னை நான் எழுப்புனேன், நீ தூர்சீன மலையில இருந்த. உன்னையும் நான் எழுப்புனேன், நீ முதவானத்தில் இருந்த, அதனால நானே சாப்பிட்டேன். வாழ்க்கை முழுக்க பொய்யிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எங்கே பெருமானார் இங்கே யோசிக்கவள். சரி, பெருமானாருக்கு கல்வியை யார் கொடுத்தது? பெருமானாருக்கு கல்வி கொடுத்த ஆசிரியர் யார்? அல்லாஹ்வே ஆசிரியர். ஒரு ஆசிரியருக்கு என்ன தெரியுமோ அதை மாணவருக்கு தருவார். கெமிஸ்ட்ரி வாரியர் கெமிஸ்ட்ரி கொடுப்பார், பயாலஜி பயாலஜியை கொடுப்பார், மேக்ஸ் வாத்தியார் மேக்ஸை கொடுப்பார். வாத்தியாருக்கு என்ன தெரியுமோ அதை மாணவருக்கு தருவார். அல்லாஹ்வுக்கு என்ன தெரியாது? எல்லா கலைகளும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அத்தனையும் ரசூலுக்கு அல்லாஹ் வழங்கினார். குர்ஆனிலே சொல்லுகிற போது ஒவ்வொரு நபியையும் சிலாகித்து அல்லாஹ் சொல்லுவான். ஒரு கலையை சொல்லுகிறான், அல்லம் ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலை இஸ்லாத்திற்கு மொழி கல்வியை கொடுத்தோம் என்கிறான் அல்லாஹ். ஆதம் அலை இஸ்லாம் எல்லா பாஷையும் பேசுவாங்க, மொழி ஆதம் அலை இஸ்லாம். பாஷை இன்னைக்கு இங்கே 3-4 பாஷை, ஆங்கிலம் பேசுகிறார்கள், மலாய் பேசுகிறார்கள், தமிழ் பேசுகிறார்கள். 3 பாஷை தெரிஞ்ச 3 மனுஷனுக்கு சமம், 2 பாஷை தெரிஞ்ச 2 மனிதருக்கு சமம். அஜரத் ஊர்ல இருந்து 2 பேர் டெல்லிக்கு போனாங்களாம். இந்த திருப்பூர் மேட்டுப்பாளையத்துல இருந்தெல்லாம் டெல்லிக்கு போறாங்க, அவங்களுக்கு தமிழை தவிர எதுவும் தெரியாது. டெல்லிக்காரனுக்கு உருதை தவிர எதுவும் தெரியாது. ஆனால் சாப்பாடு பசி, ஹோட்டலில் போய் உட்காந்தாச்சு, உட்காந்து ரொட்டி கொடு அப்படிங்கிறாங்க. அவன் ரொட்டியை கொண்டு வந்தான். நம்ம ஊர் மாதிரி சால்னா சேர்த்து ஊட்ட மாட்டான் டெல்லியில், சால்னா தனியாக வாங்கணும். இந்த திருப்பூர் மேட்டுப்பாளையத்துக்காரவங்களுக்கு சால்னான்னு சொல்லவே தெரியாது. அவங்க புளிச்சாறு பருப்பு சாறுன்னு தான் சொல்லுவாங்க, சாறுன்னு தான் சொல்லுவாங்க. ரொட்டி வந்துருச்சு, சார் கொண்டு வா. உருதுல சார்னா என்னாச்சு? 4 ரொட்டி, இன்னொரு 4 ரொட்டியை கொண்டு வந்து போட்டான். 4 ரொட்டியை போட்டோன்னு அட சேனு தலையில கை வச்சாராம், சேனா உருதுல 6 ஆச்சு. இன்னொரு 6 ரொட்டியை கொண்டு வந்து போட்டான். பக்கத்தில் இருக்கிற சொன்னா, மாப்பிள்ள வாயவே திறக்காத, திறக்க திறக்க ரொட்டியா விழுக்கும். இப்ப பாஷை தெரியலன்னா எவ்வளவு சிக்கல்கள். ஆரமணி செலாத்திற்கு மொழியை கொடுத்தோம் என்று சொல்லுகிற அல்லாஹ். அல்லம்னா இல்ல துன்னா அயில்வா. ஹிதரணி செலாத்திற்கு 6 நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை சொல்லுகிற ஆற்றலை கொடுத்த அல்லாஹ். அல்லம் தனிமின் தவீலில் அஹாதீஸ். கனவு கலையை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்த அல்லாஹ். அல்லம்னாகு சுன்னத்தல் அபூஸ்.
இரும்பை உருக்கும் ஆற்றலை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்தோம் என்று சொல்லுகிற அல்லாஹ் பறவைகள் பச்சிகள் பேசுவதை எல்லாம் கேட்கும் ஆற்றலை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்தோம் என்று சொல்லுகிற அல்லாஹ் பெருமானாரை பார்த்து சொல்லுகிற போது அல்லமகமாலம் தக்குன் தாயலம், எல்லா கலைகளையும் உங்களுக்கு கொடுத்து விட்டோம் என்கிறான். அந்த நபியின் உம்மத்தினாம் அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கிற அத்தனை கலைகளையும் ரசூலுக்கு கொடுத்தான். இதுல என்ன ஒரு அதிசயம் தெரியுமா? அல்லாவுக்கு மட்டும் சொந்தமான ஒன்று அதையும் ரசூலுக்கு கொடுத்தான். அது என்ன? அல்லாவுக்கு மட்டும் சொந்தமானது இன்னல்லாஹ யஅலமு ஃபி சுதூர், உள்ளத்தை அறிகிற கலை. கணவனின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது மனைவிக்கு தெரியுமா? மனைவியின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது கணவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சா குடும்பத்தில் சண்டை நடக்குமா? அன்பிற்குரியவர்களே, உள்ளத்தை அறிகிற ஆற்றல் அல்லாவுக்கு மட்டும் சொந்தம். இதை குர்ஆனிலே ஒரு உதாரணம் கொடுத்து அல்லாஹ் பேசுவான். அழகான உதாரணம் குர்ஆனிலே. எப்பொழுது உதாரணம் வந்தாலும் குர்ஆனில் இருக்கிற உதாரணங்கள் எல்லாம் 1,000,000,000 டாலர் மதிப்புள்ள உதாரணங்கள். அல்லாஹ் சொல்லுவான், ரெண்டு கண்ணு, இதான் உதாரணம் சொல்றான். இந்த ரெண்டு கண்ணால் பெற்றோரை பார்க்கிற போது அன்போடு பார்க்கிறான். இதே ரெண்டு கண்ணால் தான் தன் பிள்ளையை பார்க்கிற போது பாசத்தோடு பார்க்கிறான். இதே ரெண்டு கண்ணால் தான் நண்பர்களை பார்க்கிறான், நட்போடு பார்க்கிறான். இதே ரெண்டு கண்ணால் தான் தன் மனைவியை பார்க்கிறான், காதலோடு பார்க்கிறான். இதே ரெண்டு கண்ணால் தான் அந்நிய பெண்ணை பார்க்கிறான், காமத்தோடு பார்க்கிறான். கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய பெரிய ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், உங்க ஸ்கேன் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க, நான் என்ன பார்வை பார்த்தேன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இது அன்பு பார்வையா, பாச பார்வையா, பரிவு பார்வையா, நட்பு பார்வையா, காதல் பார்வையா, காம பார்வையா? உலகத்தில் எந்த டாக்டராவது சொல்ல முடியுமா? -2 +4 சொல்லலாம். என்ன பார்வை? அல்லாஹு சொல்லுகிறான், வல்லாஹு யஅலமு ஹாஇனத்தல்லயுன் வமா துஃபி சுதூர். அந்த உள்ளம் என்ன பார்வையை கண் பார்த்தது, உள்ளம் எதை மறைத்து வைத்திருக்கிறது, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த உள்ளத்தை சரி செய்கிற கலை ரப்புக்கு சொந்தமானதை ரசூலுக்கு கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலைவன பகுதியில் நாடோடிகளாக வாழ்ந்தவர்களின் இதயத்தை தைத்தார்கள், உள்ளத்தை ஒன்று சேர்த்தார்கள். அல்லஃப பைன குலூபிஹிம் ஃபஸ்பஹ்தும் பி நிஅமத்திஹி யஹ்வானா. இவ்வளவு அற்புதமான சோலை பூமியிலே இதயங்களை ஒன்று சேர்க்க முடியலையே, ஆனா பாலையில் இதயங்களை ஒன்று சேர்த்தவர்கள் பெருமானார். காரணம், அல்லாஹ் அந்த கலையை கொடுத்தான். ஒரு ஆசிரியர், உலகமே மிரண்டு போய் பார்க்கிறது, ஒரு ஆசிரியர், ஒரு பாட புத்தகம் அல் குர்ஆன் மட்டும்தான். இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி எல்லாம் 10 kg தூக்கிட்டு போகுது, பெரிய மூட்டை தூக்கிட்டு போறாங்க. டீச்சரை மாட்ட போய் ஏமா இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா, வருங்காலத்துல வேலை கிடைக்காத இருக்கிற மூட்டை தூக்கியாவது பொழைச்சுக்கிறணும்னு இப்ப இருந்தே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோங்கிறாங்க. ட்ரைனிங் நடக்குது. ஆனா ஒரு பாட புத்தகத்தை வைத்துக் கொண்டு கண்மணி ரசூலுல்லா 124,000 பேர்களை மனிதர்களாக அல்ல புனிதர்களாக மாற்றினார்கள். அவர்களில் யாரை பின்பற்றினாலும் வெற்றி நிச்சயம். அப்ப வளர்ப்பும் அல்ல, கல்வியும் அல்ல, இந்த அற்புத நாயகத்தினுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது? இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தார்கள்? அவர்களின் மனைவிமார்கள் கொடுக்கிற பாடம் என்ன? இங்கே ஒரு 10 செய்தி, அங்கே ஒரு 10 செய்தி, முத்து செய்திகளாய் இந்த 20 சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நேரம் ஒத்துழைக்க வேண்டும், கண்டிப்பாக ஒத்துழைக்கும் என்றும் நம்புகிறேன். இந்த கணவனிடத்திலிருந்து ஆரம்பிப்பதா, மனைவி இடத்திலிருந்து ஆரம்பிப்பதா என்று ஒரு குழப்பம் இருக்கிறது. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 10 mark போட்டுக்கோங்க. நம்ம ஜெயிச்சிட்டோமா தோத்துட்டோமா என்னன்னு என் கண்ணுக்கு முன்னால் கணவர்கள் தெரிகிற காரணத்தினால் கணவரிலிருந்தே ஆரம்பிக்கலாம். பெருமானார் என்ற கணவன் என்ற பாத்திரத்தில் பெருமானார் எப்படி இருந்தார்கள்? மனைவி என்ற பாத்திரத்தில் ரசூலின் மனைவிமார்கள் எப்படி இருந்தார்கள்? நல்ல கணவன் நபிகள் நாயகம் முதல்ல ரசூலுல்லா தன் மனைவியை புகழுகிற கணவனாக இருந்தார்கள். மனைவியை நல்லது செஞ்சிட்டாங்கனாக்கா புகழ்ந்துடணும் மனைவியை. இன்னைக்கு குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு,
எல்லாரும் பார்க்கறத பார்த்தா அந்த அதில் தாங்க எங்கிட்டு எங்கள் வாழ்க்கையே ஓடுதுன்னு சொல்கிற மாதிரி தெரியுது இல்லையா. இப்போ மனைவியை புகழுகிற கணவன் வாழ்க்கையில் தோற்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா, கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து கபருக்கு போகிற வரைக்கும் விடுமுறையே இல்லாமல் குடும்பத்திற்கு பாடுபடுபவள் மனைவி மட்டும்தான். கல்யாணம் பண்ணினதுலேருந்து கபருக்கு போகிற வரைக்கும் கஷ்டப்படுகிறாள் இல்லையா. ஒரு 50 வருஷம் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவியே ஒரு 50 வருஷம் வாழ்கிறாங்க, அல்ல நீண்ட ஆயில கொடுக்கட்டும், 50 வருஷத்துக்கு எத்தனை மாதங்க? நீங்கள்லாம் கணக்கில் பயங்கரமான புலின்னு கேள்விப்பட்டேன், 50 வருஷத்துக்கு எத்தனை மாதம்? இப்படிலாம் கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சால் கூப்பிட்டுருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 600 மாதம் வீட்டில் சாப்பாடாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பிள்ளைய சேர்த்தோம்னா மாதம் எவ்வளோ கொடுக்கணும்? ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும்ல நம்ம இந்திய காசுக்கு. மாதம் 10,000 ரூபான்னு 600 மாதத்திற்கு 60 லட்சம் நமக்காக அவள் கொடுத்துருக்கிறாய், உழைப்பை போட்டிருக்கிறாய். வீட்டில் வாட்ச்மேன், நான் அங்கே சிங்கப்பூர் போகிறேன், நான் தமிழ்நாடு போகிறேன், இந்தியா போகிறேன், வீட்டை பாதுகாத்துக்கோ, பிள்ளையை பாதுகாத்துக்கோ. வாட்ச்மேனுக்கு மாதம் ஒரு 10,000 போட்டால் கூட 600 மாதத்துக்கு அது ஒரு 60 லட்சம் கொடுக்கணும். ஆயா வேலை பார்க்குறா, பிள்ளைகளை தூக்குறா, இதையெல்லாம் தாண்டி ரத்தத்தையே பாலாக மாற்றி கொடுக்கிறாளே அந்த பெண்மணி கண்மணி. ஒரு மனிதனுடைய ஆக உறுதிக்கு காரணம், ஒரு மனிதனின் நீண்ட ஆயுளுக்கு காரணம், அத்தனைக்கும் காரணம் தாய்ப்பால். இதுக்கு எத்தனை கோடி போடுறது? 2 வருஷம் 2.5 வருஷம் தாய்ப்பால் கொடுக்கிறாளே, அதற்கு நிகர் உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா? இதையும் தாண்டி பிரசவம், தமிழன் அழகாக பேர் வைத்திருக்கிறான், பிரசவம், செத்து பிழைக்கிறாள். 9 மாசம் வயிற்றுல சுமக்கிறாள், செத்து பிழைக்கிறாள். ஒரு வீட்டுக்காரமா சொல்லிருச்சு, ஏங்க நான் 2 புள்ள பெற்றுட்டேன், இனிமேல் என்னால் முடியாது, இப்போ தான் நிறையா மெஷின்லாம் வந்துருச்சுல, நீங்கள் 2 பிள்ளைய பெற்றுக்குங்க, வயிற்றுக்குள்ள கர்ப்பத்தை வச்சு ஒரு 2 பிள்ளை, எந்த ஆம்பளையாவது ரெடியா? இவ்வளவு விஞ்ஞான உலகத்திலே நான் பிள்ளை பெருக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண் உலகத்தில் இல்லை. அத்தனை கஷ்டத்தையும் அவள் தாங்குகிறாள். ஆனால் இன்சியலுக்கு மட்டும் வாப்பா, குழந்தை பெற்ற உடனே இன்சியல் யார் இன்சியல்னா, உண்மையிலே கஷ்டப்படுற அம்மாவுடைய இன்சியல் தானே போடணும். ஆனால் வாப்பா விட்டு கொடுக்கிறாள். கணவன் உறங்கிய பிறகு உறங்குகிறாள், கணவன் எழுவதற்கு முன்பதாக விழித்துக் கொள்ளுகிறாள். கணவன் இருக்கிற போதே சுமங்கிலியாக நான் இறந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாளே, அந்த பெண்ணை பாராட்ட வேண்டாமா? நல்லா இருக்குன்னு சொல்றதுல என்ன குறைஞ்சு போயிடு? பெருமானார் எல்லா மனைவிமார்களையும் பாராட்டி இருக்கிறார்கள். என்னுடைய ஹப்சா பகல் முழுவதும் நோன்பு நோற்கிறார்கள், இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார்கள். என் பெண்மணி ஜைனப் தூளுரிய தர்ம சிந்தனை கொண்ட பெண்மணி. ஹதீஜா இல்லை என்றால் எனக்கு பிள்ளைகள் இல்லை. குதுகுனிஸ்பதி இனிக்கும் என் ஹாதிகள் ஹொமயரா, இந்த பெண்ணிடத்தில் இருந்து மார்க்கத்தில் பாதியை எடுத்துக் கொள்ளுங்கள். புகழுகிற கணவன் சிறந்த கணவன். அப்படி நீங்க புகழ்ந்தீங்கன்னா ஒரு 10 மார்க் போட்டு. இரண்டாவதாக, வீட்டுக்குள்ளே நுழைகிற போதே அலுவல்கள், நம்முடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நேரம் கொடுக்கிற பெற்றோரா, நேரம் கொடுக்கிற கணவனா? 10 மார்க் போட்டுக்கலாம். பெருமானாரை விட வேலை போல் உள்ளவர்களா நாம்? உள்ளே வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை வேலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு மனைவிமார்களுக்கு நேரம் தருவார்கள், ஃப்ரீயா உட்கார்ந்து பேசுவாங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஃப்ரீயா உட்கார்ந்து பேசுகிற கணவன் இல்லை, பிள்ளைகளிடத்திலே பேசுகிற பெற்றோர் இல்லை. அதனாலதான் எல்லாம் சோசியல் மீடியாவோட பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிற வருங்காலத்தினுடைய பசங்களுக்குனா இமாம்கள்னா யாருன்னு தெரியாது, அபுகனிப ரஹமத்துல்லானு தெரியாது, சாபி ரஹமத்துல்லானு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ரஹமத்துல்லா கூகுள் ரஹமத்துல்லா தான், கூகுள் தான். எதை தொட்டாலும் அந்த கூகுள் அது ராமத்துல்லாவா லானத்துல்லாவா அல்லாவுக்கு தான் தெரியும், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் மாதிரி. இன்றைக்கு சமூகம் வேறொரு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் பெருமானார் வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தார்கள்? நாம் கஸ்ஸாலி எழுதுவார்கள், உமர் அலி அல்லாஹு தஆலா ரசூலை பார்ப்பதற்காக வீட்டுக்கு வருகிறார்கள். ஒரே சத்த பெண்களின் குரல்,
ரசுல்லா வீட்டில் இல்லை போல தெரியுது என்று நினைத்து கொண்டு கதவை தட்டுவார்கள். பெருமானார் எங்கே சென்றிருக்கிறார்கள் என்று உமர் அலி அல்லா கேட்க உள்ளிருந்து குரல் வரும், ரசூலுல்லா உள்ளே தான் இருக்கிறார்கள் என்று. கதவு திறந்தவுடன் உமர் அலி அல்லா உள்ளே நுழைவார்கள். நிசப்தம், நல்ல அமைதி. உடனே உமர் அலி அல்லா காலரை தூக்கிட்டு சொன்னாங்களா ரசூல்லாட்ட, பார்த்தீங்களா நீங்கள் எல்லாம் இருக்கிற போது சப்தமாக இருந்தது, நான் வந்த உடனே எல்லாம் அமைதியாகி விட்டார்கள், பார்த்தீர்களா ரசூலே, உங்களுக்கு பயப்படாத பெண்கள் என்னை பார்த்து பயந்து விட்டார்கள். பெருமானார் சொன்னாங்க, உங்க மகளும் என் மனைவி தான், ஹப்சா கூட்டு கேளுங்கன்னு. ஹப்சா அலி அல்லாவை கூப்பிட்டு, ரசூலுல்லாட்ட சத்தமோடு பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்த உடனே அமைதி ஆயிட்டீங்களே, என்ன காரணம்? ஹப்சா அலி அல்லா சொன்னாங்களா, பெருமானார் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் சராசரி மனிதராய் கணவராய் இருப்பார்கள், பல்லண்டாகல் நீங்கள் ஒரு முரடர். நம்ம தமிழ் பாஷையில் சொன்னால் நீங்கள் ஒரு ரவுடி முரடர், அதனால் நாங்கள் அமைதியாகிவிட்டோம். அல்லாஹு அக்பர். பெருமானார் குடும்பத்திற்குள்ளே எவ்வளவு ஆனந்தமாய் வாழ்ந்திருக்கிறார்கள், அதை போல வாழுகிற கணவனா வீட்டுக்குள்ள போனாவே எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும், மிரண்டு ஓடக்கூடாது, பிள்ளைகள் ஓடக்கூடாது, மனைவி ஓடக்கூடாது. ஒரு சிறந்த கணவனுக்கான அடையாளம் பெருமானார் காட்டுகிறார்கள், மனைவி இடத்திலே ஆலோசனை கேட்கிற கணவன். பெருமானார் எல்லா நிலைகளிலும் மனைவி இடத்திலே ஆலோசனை கேட்பார்கள், ரசூலுல்லா முடிவை ரசூல் எடுப்பார்கள். மனைவிட்ட ஆலோசனை கேட்கிற கணவன் சிறந்த கணவன். நாம எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஹுதைபியா ஒப்பந்தம், போன காரியம் நடக்கவில்லை. நான் சுருங்க சொல்லுகிறேன், எல்லா சகாபாக்களும் நாம் உம்ரா செய்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்கிறார்கள், ஆனால் அங்கே உள்ளே நுழைய முடியாது, பெருமானார் ஒப்பந்தம் விட்டு விட்டார்கள், இந்த வருஷம் வரலன்னு சொல்லிட்டாங்க. சகாபாக்களை எப்படி கிளப்புவது? உம்மு சலமாட்ட போய் உட்கார்ந்தோன்னு உம்மு சலமா அழகா சொன்னாங்களாம், ரசூலே நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, மொட்டை அடிச்சுட்டு நீங்க கிளம்புங்க, எல்லோருமே கிளம்பி விடுவார்கள். உம்மு சலமாவின் ஆலோசனைப்படி பெருமானார் நடந்தார்கள், வரலாறு பேசுகிறார். ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களும் பெண்ணிடத்திலே ஆலோசனை கேட்காதே, சீறி வரும் பாம்பை நம்பினாலும் சிரித்து வரும் பெண்ணை நம்பாதேங்குது மற்ற எல்லா வேதங்களும். ஆனா ரசூலுல்லா மட்டும்தான் மனைவிட்ட ஆலோசனை கேளுங்கிறார். ஏன் தெரியுமா வேதங்கள் அதை சொன்னது? அதுக்கு ஒரு கதை ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறாங்க வேதத்துல. ஹசர் என்று ஒரு மன்னன் வாழ்ந்தான், அந்த மன்னனுக்கு மீன் சாப்பிடணும்னு ஆசை, மன்னனுக்கு பெரிய மீன் வாங்கினான், பாலைவன பகுதி பெரிய மீன், பெரிய மீனை வாங்கிட்டு மன்னன் இல்லையா 4000 பொற்காசு கொடுத்தானா மீனுக்கு, மீனுக்கு 4000 பொற்காசு. மீனவனுக்கு பயங்கர சந்தோஷம், காசை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் தான் போனான், பக்கத்தில் மனைவி உட்காந்தாங்களாம், ஒரு மீனுக்கு எவனாவது 4000 கொடுப்பானா, நீலாம் ஒரு நல்ல மன்னனா, கொண்டாட்டி கேட்குறா புருஷனை பார்த்து, ஒரு மீனுக்கு 4000 கொடுத்தாச்சுமா, நானும் மன்னன் வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது? வாங்குவதற்கு வழி இருக்கிறதா? இருக்கிறதே, மீனவனை அழையுங்கள், ஆண் மீனா பெண் மீனா என்று கேளுங்கள். ஆண் மீன் என்றால் பெண் தான் வேண்டும், பெண் மீன் என்றால் ஆண் தான் வேண்டும், சொல்லி கொடுத்த காசை வாங்கிடலாம். போயிட்டு இருக்கிற மீனவனை கூப்பிடுறான் மன்னன், கூப்பிட்டு விட்டு, இது ஆண் மீனா பெண் மீனான்னா பக்கத்தில் பீவி உட்காந்துருக்கிறத பார்த்துக்கிட்டான் மீனவன், உஷாரான ஆளு, மன்னா இது ஆணும் அல்ல பெண்ணும் இல்லை அழிமீனுன்னா, இது அழிமீனுனா. கேட்ட உன்ன மன்னனுக்கு சந்தோஷம், புறா இன்னொரு 4000 8000 பொற்காசு, அப்படி சட்டையில தூக்கிட்டு போயிட்டு இருக்கான், ஒரு காசு கீழே ஒளிஞ்சு எடுத்து முத்தமிட்டான். இதை பார்த்த மனைவி சொன்னாலாம், பாத்தீங்களா பாத்தீங்களா, கேவலப்படுத்திட்டான் பிச்சைக்கார பைய, 8000 பொற்காசு கொடுத்துருக்கிறீங்க, ஒரு காசு கீழே விழுந்தா என்ன, கீழே குனிஞ்சு எடுத்து முத்தமிட்டு வச்சுக்கிட்டான். இதை சொல்லி வாங்கிருங்க, மன்னர் கூப்பிட்டாரு, வாடா 8000 காசு கொடுத்துருக்கிறேன், ஒன்று தானே கீழே விழுந்துச்சு, எடுத்து முத்தமிட்டு வைத்து கொண்டாயே, என்னை கேவலப்படுத்திட்ட, காசை குடுறா. அவன் சொன்னான், மன்னா 8000 பொற்காசு கொடுத்த அரசே, அந்த காசில் ஒரு பக்கம் உங்கள் ஃபோட்டோ இருக்கு, மறுபக்கம் உங்கள் பேர் இருக்கு, நீங்கள் கீழே கிடந்து வர்றவன் போகிறவனா உங்கள் மூஞ்சியில் மிதிச்சிட்டு போகிறத என்னால் தாங்க முடியுமா, எடுத்து முத்தமிட்டு வைத்து கொண்டேன், புட்றா இன்னொரு 4000. அப்புறம் தான் சொன்னானா, பெண்ணின் பேச்சை நம்பாதே. ஆனால் மார்க்கம் இதை சொல்லவே இல்லை.
ஆலோசனை கேள், முடிவை நீ எடு. மனைவி இடத்தில் ஆலோசனை கேட்கிற கணவன்மார்கள் ஒரு 10 மார்க் போட்டுக்கங்க. நான்காவதாக, சந்தர்ப்பவாதம் பேசாத கணவனா? சில கணவன்கள் எப்பயுமே சந்தர்ப்பத்துக்கு தோதுவா மாறிடுவானுங்க, பச்சவந்தி மாதிரி. காசு பணம் கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல மனைவிக்கு, மனைவியின் மனதை புரிந்து நடத்தல், இது மாணவிக்கு சொந்தமான தன்மை. மனைவிமார்களின் மனதை புரிந்து நடந்து கொள்ளுகிற பண்பு. காசு பணம், சோறு, உணவு, உடை, இது யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் புரிந்து நடந்தார்கள். சந்தர்ப்பவாதியாக இருக்கிற கணவன் சிறந்தவன் அல்ல. தமிழ்ல ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க, விறகு வெட்டி கதை. விறகு வெட்டி இருக்கான்ல, விறகு வெட்டுவான், அந்த கோடாரி போய் பக்கத்தில் இருக்கிற ஆத்துல விழுந்துடும். இப்ப தன்ட்ட இருக்கிற ஒரு சின்ன குட்டு அந்த கோடாரி எடுத்து தர சொல்லுவான். அப்ப இவனை சோதிக்கிறதுக்காக இவன் வச்சிருக்கிறது இரும்பு கோடாரி. ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு வந்து இதுவா உன் கோடாரின்னு கேட்கும் அந்த ஜின்னு. இவன் இல்லம்மா. ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்து இதுவான்னு கேட்கும், இல்லைன்றான். வைரம் பதித்த கோடாரியை கொண்டு வந்து காட்டி இதுவான்னு கேட்கும், இல்லைன்றான். கடைசியில் இவனுடைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்து இதுவான்னு கேட்டவன், ஆமாம்மா இவ்வளவு உத்தமனாக இருக்கிறானே, நல்லவனாக இருக்கிறானே, புடி இந்த மூணையும் சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லிடும். வெள்ளி, தங்கம், வைரம் எல்லாத்தையும் வச்சுக்கோ. அடுத்த வாரத்தில் பீவியை கையில் பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்தம்மா வலிக்கு ஆற்றுக்குள்ளே விழுந்துடும். உள்ளே போயிட்டே இருக்குது, இப்போ கூப்பிட்றான் தண்டை இருக்கிற சின்ன குட்டி, என் மனைவியை கொஞ்சம் காப்பாற்றி கொடுன்னு. இப்போ இவனை சோதிச்சு பார்க்கலான்னு ஒரு 10 மடங்கு மனைவியோட அழகான பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தி, இதுவா உன் மனைவின்னு கேட்டோன்னு ஆமான்ருவான். ஆமா, அல்லாஹ் அக்பர். அப்போ ஜின்னுக்கே பயம் வந்துடும், திகைப்பு வந்துடும். என்னடா உன்னை உத்தமன் நினைச்சனே, நான் இல்லைன்னு சொன்னால் 20 மடங்கு அழகான பொண்ணை நிறுத்தி இதுவான்னு கேட்ப, நான் இல்லைன்னே. 30 மடங்கு அழகான பொண்ணை நிறுத்தி இதுவாம்ப, நான் இல்லைன்னே. என் மனைவியை கொண்டு வந்து நிறுத்தி இதுவாம்ப, நான் ஆமாம்ப. இவ்வளவு பத்தினியாக இருக்கிறாயே, இந்த மூணை சேர்த்து பிடிச்சிக்கொண்ட என் நிலைமை என்ன ஆகுது? அப்போ சந்தர்ப்பவாதம் வாழ்க்கைக்கு உதவாது. எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிற, இஸ்திகாமத்தாக இருக்கிற கணவனையே பெண்கள் விரும்புகிறார்கள். பெருமானார் இஸ்திகாமத்தாகவே இருப்பார்கள். 5வதாக, பெருமானார் எப்பொழுதும் சமயோஜிதம். அல்லாஹு அக்பர். இங்கிதம் என்று தமிழிலே சொல்லுவார்கள், இங்கிதத்தோடு நடந்து கொள்வார்கள். எந்த மனைவியின் மனதையும் புண்படுத்தியதாக வரலாறே இல்லை. 11 மனைவிமார்கள், இதில் என்ன அதிசயம் பாருங்களேன், 11 மனைவிமார்களும் புகழுகிற கணவன், புகழுகிற கணவன். கணவன் வேண்டுமானால் மனைவியை புகழுமா? கண்ணே மணியே வைரமே மாணிக்கமேனு. ஆனா மனைவிமார் என்னைக்காவது கணவனை புகழ்ந்திருக்கிறாங்களா? இந்த காஜாங்க தவிர இல்லையா? ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? காஜாங்கில் இருக்கிற பெண்கள் மட்டும்தான் கணவன்மார்களை புகழுகிறார்கள். என்னைக்காவது மனைவி கணவனை புகழ்ந்திருக்கிறாள? கண்ணே மணியே வைரம் என்ன. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மனைவிமார்கள் புகழுகிறார்கள். எங்களுக்கும் ஒரு சூரியன், வானுக்கும் ஒரு சூரியன், எங்கள் சூரியன் எப்பொழுதும் இரவில்தான் உதயமாகும். என்ன வார்த்தைகள்! மனைவி கணவனை புகழ்கிறாள். தமிழ்நாட்டில் இந்த டிமானிட்டேஷன் நேரத்தில் புகழ்ந்தாள் ஒரு பொண்ணை. டி புருஷனை, ஏங்க நீங்களும் 2000 ரூபா நோட்டு ஒண்ணுங்க, டிமானிட்டேஷன், நீங்களும் 2000 ரூபா நோட்டு ஒண்ணுங்க. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், என்ன செல்லும், நானும் 2000 ரூபா நோட்டு ஒண்ணு. ஆமாம், வைக்கவும் முடியல, மாற்றவும் முடியல, ரொம்ப சிக்கலாக இருக்கு. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வை பாருங்கள், யார் மனதையும் உடைக்கவில்லை. பெருமானார் ஹிஜ்ரி 9 யாத்திகாப் இருப்பதற்காக பெருமானார் ரமலான்ல கடைசி 10 யாத்திகாப் இருப்பார்கள். ஐஷா ரலியல்லாஹு கேட்டார்களாம், ரசூலே உங்களோடு சேர்ந்து நானும் யாத்திகாப் இருக்கிறேன். பள்ளியோடு ஒட்டிய வீடு, நீங்க மதினாவுக்கு போனா தெரியும் ஐஷாவின் வீடு. ஐஷாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க, பள்ளியோடு ஒட்டிய வீடு என்பதால் செய்தி கசிகிறது. பெருமானார் வெளியே போயிட்டு வர்றாங்க, 8 கூடாரம் பள்ளிவாசலுக்குள் இருக்கிறது, 8 மனைவிமார்கள் கூடாரம் போட்டிருக்கிறாங்க. அவங்க உள்ள இருந்தா மற்ற ஆம்பளைகள்லாம் தொழுக முடியாது.
பெருமானார் உள்ள வந்து பார்த்தா எட்டு மனைவி கூடாரம் போட்டிருக்கிறாங்க. என்னம்மா கூடாரம்? இல்லை நீங்கள் ஆயிஷாவுக்கு யாத்திகாப் இருக்க அனுமதி கொடுத்தீங்களா? உங்கள் கூட நாங்களும் யாத்திகாப் இருக்கணும்னு ஆசை இருக்காதா? அதனால தான் நாங்களும் கூடாரம் போட்டிருக்கோம். நாம் இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஐஷா, உனக்கு மட்டும் அனுமதி கொடுத்தால் ஏன் மற்றவர்களுக்கு சொன்னாய்? கண்டிச்சிருப்போம். அல்லது இந்த எட்டு பேரை பார்த்து உங்களுக்கெல்லாம் யார் அனுமதி கொடுத்தது? எல்லாம் வெளியே கிளம்புங்க. கண்டித்திருப்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மனதையும் உடைக்காத தலைவர், கண்மணி நாயகம். நேராக போனாங்க ஐஷாட்ட. ஐஷா, என்னமோ தெரியல ஒரு மாதிரியாக இருக்கு, இந்த வருஷம் நான் யாத்திகாஃப் இருக்கலன்ட்டாங்க. நான் யாத்திகாஃப் இல்லை. ஐஷா சொன்னாங்க, நீங்கள் இல்லைன்னா நானும் இல்லை. பத்து நிமிஷத்தில் எட்டு கூடாரம் காலி. நானும் இல்லை, நானும் இல்லை, நானும் இல்லை. யாரின் இதயத்தையும் உடைக்காமல் காய் நகர்த்திய அழகிய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இங்கிதத்தை பார்த்தீர்களா? இப்படி குடும்பத்தில் நடக்கிற குடும்ப தலைவரா? மனைவியின் மனதை உடைக்காமல் காய் நகர்த்துகிற தலைவராக நாம் வாழ்ந்திருக்கிறோமா? பெருமானார் வாழ்வியல் முழுக்க அப்படித்தான். ஒரு அற்புதமான வரலாறு, நான் படித்து நெகிழ்ந்த வரலாறு. ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா வரலாறை இந்த சமூகம் பதிய வைக்க வேண்டும். ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா அவங்க தகப்பனார் நிறைய கடன் பட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். பொம்பளை பிள்ளையே ஏராளமா இருக்கு. இவர் ஜாபிருக்கு 23 வயசு தான் ஆகுது, சின்ன பிள்ளையா இருக்கிறாரு. அல்லாஹு அக்பர். ஜாபிர் பின் அப்துல்லா ஒரு சின்ன பிள்ளை, ஆனா 23 வயசுல போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார். ஹுனைன்ல இருந்து திரும்பி வர்றாரு, கிழட்டு ஒட்டகம். 23 வயசுல கிழட்டு ஒட்டகம். பெருமானார் கேட்டாங்க, ஜாபிர் கிழட்டு ஒட்டகத்துல வர்றீங்களே ரசூலே, இதுவே எனக்கு பெரிய விஷயம் நாயகமே. என் தந்தைக்கு நிறைய கடன் இருக்கிறது ரசூலே, இதுவே பெரிய விஷயம் ரசூலே. பெருமானார் அந்த ஒட்டகையை தடவுகிறார்கள். அந்த ஒட்டகை வேகமாக நடக்கிறது. பெருமானார் கேட்கிறார்கள், ஹுனைனிலிருந்து மதினாவிற்கு செல்லுகிற ஜாபிரே, எல்லோரும் வீட்டின் தேவைகளை வீட்டுக்கு போகும்போது ஏதாவது வாங்கியிருக்கிறாங்க, நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. வீட்டுக்கு வாங்குவதற்கு, சகோதரிகளுக்கு வாங்குவதற்கு என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை ரசூலே, எதுக்குமே வாங்கலை. பெருமானார், ஏன் ஒன்றுமில்லை என்று சொல்கிறீர்கள்? இந்த ஒட்டகை இருக்கிறதே, என்னிடத்தில் விலை பேசுகிறீர்களா? இந்த ஒட்டகையை நான் வாங்கிக் கொள்ளுகிறேன், பணத்தை வாங்கி வீட்டுக்கு தேவையானதை வாங்குங்கள். ரசூலே, இந்த ஒட்டகை கிழட்டு ஒட்டகை, இதை யார் வாங்குவார்கள்? உங்களுக்கு வேண்டுமானால் இது அன்பளிப்பு. இல்லை ஜாபீர், நான் வாங்கிக் கொள்ளுகிறேன். சரி, பரக்கத்துக்கு ஒரு திருகம் கொடுங்கள் ரசூலே, ஒரு திருகம். இல்லை ஜாபீர், இந்த ஒட்டகம் ஒரு திருகத்தை விட அதிகம் ஜாபீர், அப்போ ரெண்டு கொடுங்க. இப்படியே ஏற்றி ஏற்றி 800 திருகம் விலை பேசுகிறார்கள். மதீனா வந்தது, காசை வாங்கிட்டு பொருளை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும்ட்டாங்க ரசூலுல்லா. கேட்க வெக்கப்பட்ட ஜாபீர் அலி அல்லா மதீனா மஸ்ஜிது நபவியிலே ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு சென்று விடுகிறார்கள். பிலால் அலி அல்லாஹ்வை பெருமானார் அழைத்தார்கள். பிலால், வீட்டுக்குள் செல்வதற்குள் என் தோழர் ஜாபிருக்கு இந்த 800 கொடுத்து விடுங்கள். பொருளை வாங்கி கொண்டு தான் வீட்டுக்கு செல்ல வேண்டும். பிலால் அலி அல்லா ஓடி போய் காசை கொடுத்தாங்க, பொருளை எல்லாம் வாங்கிட்டு உள்ள நுழையிறாங்க ஜாபிர் அலி அல்லா குத்தாலா. பிலால் அலி அல்லாஹ்வை அழைத்தார்கள். பிலால், இந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து சென்று இது ரசூலின் அன்பளிப்பு என்று ஜாபிரிடத்தில் கொடுத்து விடுங்கள். ரசூலின் அன்பளிப்பு, கௌரவமும் குறையக்கூடாது, கண்ணியமும் குறையக்கூடாது. அதே நேரத்தில் ஏழ்மை தீர வேண்டும். என்ன இங்கிதம், என்ன அற்புத நடைமுறை இந்த உம்மத்திற்கு ரசூல் கற்றுக் கொடுத்தார்கள். நம்முடைய உறவுகளில் யாராவது ஏழ்மையை தொடுகிறார்கள், கச்சத்தில் இருக்கிறார்கள், அவங்க கஷ்டமும் தீரணும், அவங்க அந்தஸ்தும் குறையக்கூடாது. இதுதான் ரசூலுல்லாஹ் குடும்பத்தில் நடந்து கொண்ட நடைமுறை. இந்த இங்கித தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு அக்பர். அடுத்து பெருமானார் யார் தெரியுமா? அல்லாஹு அக்பர். இன்றுவோள் என்றும் வாழ்க அப்படின்னு கல்யாணத்தை அன்னைக்கு மட்டும்தான் நம்ம சொல்றோம். எப்பொழுதுமே மனைவிமார்களை உயர்வாக நினைக்கிற கணவனா? ஒரு 10 மார்க் போடுங்க. வயசாக ஆக மனைவியின் மீது பாசம் குறைகிற கணவனா? வயசு கூட கூட பாசம் கூடணும். அன்னை கதீஜா அலி அல்லாஹு தஆலா ரசூலை விட 15 வயசு கூட, அவங்க வஃபாத்தானதுக்கு பிறகும் கூட கதீஜாவின் மீது உண்டான பாசம் குறையவே இல்லையே ரசூலுக்கு.
கதீஜாவுக்கு என்ன பிடிக்குமோ பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சமைத்தால் கதீஜா யாருக்கெல்லாம் தருவார்களோ கொடுத்து அனுப்புவார்கள். ஆனா இன்னைக்கு அப்படிலாம் இல்ல, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல பார்த்தா அது கல்யாணத்தை அன்னைக்கு மாப்பிள்ளைய பார்க்கணுமே, ஆடு மாதிரியே இருமா, செம்புடி ஆடு மாதிரியே வாண்டா எப்படி எந்திரிப்பான், உட்காருனா உட்காருவான், படுன்னா படுப்பான், எந்திருந்தா எந்திரிப்பான். நிறைய பேர் பிளாஷ்பேக் போய் பார்க்குற மாதிரியே தெரியுது இல்லையா. அல்லாஹ் அக்பர். ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் கொஞ்சம் வரலாறுகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானாரை போல அன்பு கூடிய தலைவர்கள் இல்லை. கல்யாணம் பண்ண புதுசுல ஒரு பஸ்ல போறதை பார்க்கலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சீட்ல போவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சீட்ல. ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னா அந்த அம்மா அங்கிட்டு பார்த்துட்டு போவோம், இவர் இங்கிட்டு பார்த்துட்டு போவார். 10 வருஷம் ஆன கணவன் மனைவியை பாருங்களேன், பாத்திமா நீ முதல்ல உட்காந்துக்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், டிக்கெட் நான் எடுத்துறேன். 15-20 வருஷம்லாம் ஆச்சுன்னா நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர்றேன். இது அன்பு. அன்பு கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். வயது அதிகமாக அதிகமாக காரணம் லைஃப் பார்ட்னர் இல்லையா, லைஃப் மேக்கர் இல்லையா, ஹோம் மேக்கர் இல்லையா, அந்த மனைவியின் மீது அன்பு கூடிக்கொண்டே இருக்கிறதா. ட்ரெயின்ல ஒரு அம்மா படுத்திருக்கு கணவருடைய காலில், ஸ்டேஷன் வந்து இறங்கல, அவர் எங்க இறங்கலையா, என் மனைவி தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் நல்லா தூங்குறா, தூங்கட்டும் என் மனைவி தூங்கட்டும், 65 வயசு அந்த அம்மாவுக்கு ஒரு 60 வயசு இருக்கும், என் மனைவி தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு நல்லா தூங்கட்டும், எங்கே ட்ரெயின் நிற்கிறதோ இன்னொரு ட்ரெயினை நான் பிடிச்சி வந்துக்கிறேன்னு சொன்னேன். அந்த பாசம், அந்த அன்பு, வயது கூட கூட அன்பு கூடுகிற போது அந்த இல்லம் சுபிச்சத்தை பெறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? 8வதாக மனைவியை மதித்த கணவர். குடும்பத்தில் வந்து மனைவி என்ன தெரியுமா எதிர்பார்க்கிற கணவன்ட்ட, மனைவி கணவனிடத்தில் உலகத்தில் இருக்க எல்லா மனைவியும் அரசன் மனைவியிலிருந்து ஆண்டி மனைவி வரை கணவனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாள்? சனி ஞாயிறில் கூட்டு போய் நல்ல ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னா, இல்லை மாசத்துக்கு ஒருக்கா போய் 2 கிராமில் தங்கம் வாங்கி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாள்? உலகத்தில் இருக்கிற எல்லா மனைவியும் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? 4 பேர் இருக்கிற சபையில் என் கணவர் என்னை மதிக்க வேண்டும். பெருமானார் மதித்த கணவர். ஐசா மனம் தொழ நாடுகிறது, நீ அனுமதி கொடுக்கிறாயா, இது உன் தினம், நீ அனுமதி கொடுக்கிறாயா என்று கேட்ட கணவர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். மதிச்சாங்க. 4 பேர் இருக்கிற சபையில் மனைவி அதை எதிர்பார்க்கிறார். ஆனா எல்லா ஆம்பளைகளுக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா, 4 பேர் இருக்கும் போது பொண்டாட்டியை கொஞ்சம் இலக்காரமா பார்ப்பான். எப்பயுமே நல்லா தான் சாப்பாடு ஆக்குவாங்க, ஆனா ஆளுக வந்துட்டா மட்டும் லேசா உப்பை போட்டுருவாங்க. இது பொண்டாட்டியை காயப்படுத்துறதுங்கிறது நிறைய ஆம்பளைகளுக்கு தெரியாது. ஆண்களுக்கு கையில தஸ்பி இருக்கிற மாதிரி பொம்பளைகளுக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு தஸ்பி இருக்கும், உள்ளத்துக்குள்ள ஒரு தஸ்பி. அந்த தஸ்பி நல்லா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, தஸ்பி அந்திரிச்சுட்டு வச்சுக்கோங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசினதை மறக்கவே இல்லை, 3 மாசத்துக்கு முன்னாடி பேசினதை செரிக்கவே இல்லை, நிறைய வந்து விழுகும் இல்லையா. ஆனால் பெருமானார் அன்பு கூடிக்கொண்டே இருந்தது. மற்றவர்களை மதிக்கிற, மனைவியை மதிக்கிற தலைவராய் இருந்தார்கள். 9வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பார்கள், ஆனால் கை நீட்டியதில்லை, மனைவியை கை வச்சதில்லை, கண்டிப்பார்கள். பெருமானார் நிறைய வரலாறுகள் சான்று. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க சகாபாக்கள்லாம். ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் ரசூல்லா இருக்கிறாங்க, சகாபாக்களும் இருக்கிறாங்க. உம்மு ஸலமா பாயாசம் காய்ச்சினாங்களாம், ரசூல்லாவுக்கு பாயாசம் பிடிக்குமேனு சொல்லி பாயாசத்தை கொடுத்து விடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே நம்முடைய தாயார் பாயாசம் அடித்திருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் கொடுங்கன்ட்டாங்க. நம்முடைய தாயார் பாயாசம் கொடுத்திருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் கொடுங்க, அல்லாஹு அக்பர், எல்லாம் குடிச்சாச்சு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு வந்ததே கோபம், அங்கேருந்து பாயாசம் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், நமக்கு காய்ச்ச தெரியாதுன்னு அர்த்தம், நமக்கு காய்ச்ச தெரியாதுன்னு அர்த்தம், அந்தமாக கொடுத்துட்ருக்கேன் நானும் காய்ச்சுவேன்,
ஐஷா ரெடியில் வேகமாக பாயாசம் காய்ச்சி, திருப்பி பாயாசம் வருது. பெருமன்னார் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி ஐஷா அம்மா ரொம்ப ரோஷமாக இருக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் அதை வெளிக்காட்டலை. தோழர்கள்ட்ட சொன்னாங்க, இன்றைக்கு ரெட்டை சந்தோஷம், ரெண்டு பாயாசம் குடியுங்கள். எல்லாம் சந்தோஷமாக குடிக்கிறத பார்த்து ஐஷா அலி அல்லாஹ் பயங்கரமாக எரியுது. ஊசலமார் அலி அல்லாஹ் வீட்டு பாத்திரத்தில் இருந்து உடச்சி போடுறாங்க. பெருமன்னார் அப்பையும் கவலைப்படல, ஐஷா அலி அல்லாஹ்வுடைய பாத்திரத்தை தூக்கி ஊசலமா வீட்டு கொடுத்து விட்டாங்க. எல்லோரும் சென்றதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹை பார்த்து, கண்டிப்பதும் இப்படித்தான் இருக்க வேண்டும், தனிமையில் எல்லோரும் சென்றதற்கு பிறகு, ஆயிஷா உன் ரோஷத்தை யாரிடத்தில் காட்டுகிறாய், உன் ரோஷத்தை யாரிடத்தில் காட்டுகிறாய், நான் கோபப்பட்டால் கடல் கொந்தளிக்க ஆரம்பித்து விடும் ஆயிஷா, உன் ரோஷத்தை நிறுத்து ஆயிஷா. ஒரு மனைவி பெண், ஒரு மனைவி கணவனிடத்தில் ரோஷத்தை காட்டக்கூடாது, கடலின் நங்கூரத்தை அசைப்பதற்கு சமம். அல்லாஹு அக்பர். நிறைவாக, தலாக்கு கொடுக்காத கணவராக ரசூல் வாழ்ந்தார்கள், எல்லாத்தையும் அங்கீகரித்து வாழ்ந்தாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தலாக், திருமணம் முடிச்சுட்டா இந்த எண்ணம் கூட மனதுக்குள் வரக்கூடாது, அவன் தான் சிறந்த கணவன். நம்மை நம்பி வந்த மனைவியை கரம் பிடித்து கடைசி வரை வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர, இப்ப நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு தமிழ்நாட்டில் அல்லாஹ் அக்பர். நாம சின்னதுல 80ஸ்ல எல்லாம் எப்படி இருக்கும்னா, கணவன் மனைவி சண்டைங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து நடக்குது. நம்ம காலத்துல எல்லாம் எப்படி நடக்கும், புரிஜ முண்டாடி சண்டைன்னா உடனே இந்த அம்மா அத்தாவுக்கு கடிதம் எழுதும், அப்பா என்னை அவர் அப்படி செஞ்சிட்டாரு, என் மாமியா இதை சொல்லிருச்சு, என் நாத்தனா இதை சொல்லிருச்சுன்னு கடிதம். அது போய் சேர்றதுக்கு ஒரு மூணு நாள், அவர் பெறட்டு வர்றதுக்கு ஒரு மூணு நாள், உடனே வந்து கூட்டு போகும். ஒரு வாரம் கழிச்சு வந்தா புருஷனும் கொண்டாட்டி ரெண்டு ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும், சண்டைலாம் முடிஞ்சு ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்த காலம். மகளே கேட்கும், என்னவாப்பா சொல்லிக்காம வந்துட்டீங்க, அட கழுத நீ தானே லெட்டர் போட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இது நம்ம பார்த்த காலம், இப்ப அப்படிலாம் இல்லை. சண்டை போடுறதுக்கு முன்னாடியே செல்போன் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் சண்டை ஸ்டார்ட். என்னெல்லாம் பேசுறாங்க பார்த்தீங்களா இந்த மனுஷன், என் மாமியா என்னெல்லாம் பேசுறது பார்த்தீங்களா, என் நாத்தினா. உடனே இந்த தகப்பனுக்கு அப்படியே சூடு ஏறும், அந்த தாய்க்கு அப்படியே சூடு ஏறும். ஓலாவுக்கு ஃபோன் பண்றேன், ஓடி வந்துரு, முடிச்சு குடும்பம் நாசமா போச்சு. டாக்ஸிக்கு ஃபோன் பண்றேன், ஓடி வந்துரு. இதுவா வாழ்க்கை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சூடொலிலும் தனாக்கை பயன்படுத்தாத அற்புத கணவன். இன்னொரு பக்கம் ரசூலின் மனைவிமார்கள், உங்களிடத்தில் இப்பொழுது நான் வருகிறேன். தாய்மார்களே, ஒவ்வொரு நபியின் மனைவியிடத்திலும் ஒரு குணம் இருந்தது. அந்த குணங்கள் உங்களிடத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் உண்மையில் சீதேவிகள். அன்னை கதீஜா ரலியல்லாஹ்விடத்தில் இருந்த குணம் என்ன தெரியுமா? ஆறுதல் சொல்லுகிற மனம். கணவர் களைத்து வருகிற போது, கணவர் கஷ்டத்தில் வருகிற போது ஆறுதல் சொல்லுகிற மனைவி வீட்டில் இருந்தால் அந்த குடும்பம் வாழ்க்கையில் தோற்கவே தோற்காது. கஷ்டத்தில் வரும்போது நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும். ஜெயகாந்தன் எழுத்தாளன், கடையில் எல்லாம் விலகிட்டான், வேலைக்கு இருந்தான் ஜெயகாந்தன், இன்னைக்கு பெரிய எழுத்தாளன். மனைவி 35,000 ரூபாய் தூக்கி போட்டுச்சு, ஒரு வருஷத்துக்கு சாப்பிடலாம், உங்களுக்கு திறமை இருக்கிறது, உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன், என்ன வேண்டாலும் செய்யலாம். அந்த எழுத்தாளனுக்கு ஊக்கத்தை கொடுத்தவள் அந்த மனைவி. அல்லாஹு அக்பர். இன்றைக்கு உலகத்தின் மூளையெல்லாம் பேசப்படுகிறான், ஆறுதல் சொல்லுகிற மனைவி. பெருமானார் ஹிரா குகையிலிருந்து வரும்போது கஷ்டத்தோடு வருகிறார்கள், பயத்தோடு வருகிறார்கள். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அடுத்தவர்களின் கஷ்டத்தை சுமக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள், உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள். அல்லாஹு அக்பர். விருந்தோம்பல் செய்கிறீர்கள், எல்லா நன்மையிலும் பங்கு கொள்கிறீர்கள். அப்ப கணவனை பத்தி என்ன மதிப்பீடு? என் கணவர் எப்படிப்பட்டவர்? மனைவியின் மதிப்பீடு. இன்னைக்கு இருக்கிற தாய்மார்கள் எப்படி தெரியுமா பசங்களை கூப்பிடுறது? டே கொப்பனை நம்பாத, அது லூசுடா, அது பேச்சை கேட்காதடா, கேட்டா நீ விளங்க மாட்டடா, உங்களெல்லாம் சொல்லவே இல்லை, நீங்கள்லாம் அவுளியாக்கள், காஜாங்கு பெண்கள் எல்லாம் அவுளியாக்கள். நான் வேறு ஊர் பெண்களை சொல்கிறேன், கணவனை பற்றி நிறைவாக புரிந்தவர்கள் நீங்கள் இல்லையா? நான் ஊருக்கு போகணுமா இல்லையா?
அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். கதீஜா ரலியல்லாஹுவினுடைய ஆறுதல் கூறும் மனம், கணவன் கஷ்டத்திலே வருகிற போது எவ்வளவோ இன்னல்கள் தொல்லைகள் துன்பங்கள் கணவனுக்கு இருக்கிறது, அந்த கஷ்டத்தை துடைக்கிற பெண் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை. சௌதார் அலி அல்லாவிடத்திலே ஒரு குணம் இருந்தது, விட்டுக் கொடுக்கிற மனோபாவம். தன் நாளையே ஆயிஷாவுக்காக விட்டுக் கொடுத்தார்கள். விட்டுக் கொடுக்கிற மனைவிமார்கள் சண்டை சச்சர உண்ட கச்சரி பரவாயில்லையா, புரிஜன் தானே பேசுறாரு, பேசிட்டு போறாரு என்று விட்டுக் கொடுக்கிற மனைவிமார்களும் வாழ்க்கையில் தோற்பதில்லை. அல்லாஹு அக்பர். பெருமானார் எல்லா நிலைகளிலும் விட்டுக் கொடுத்தார்கள். நாயகத்தின் தோழிகள் சௌதார் அலி அல்லாஹு தலா விட்டுக் கொடுத்த வரலாறுகள் ஒன்று ரெண்டு அல்ல. அல்லாஹு அக்பர். மாமியாவுக்காண்டி விட்டு கொடுத்துடலாமே, மாமியா தானே பேசுறாங்க. மருமகள் என்ன நினைக்கணும் தெரியுமா, எனக்கு ரெண்டு அம்மான்னு நினைக்கணும் மருமக. மாமி என்ன நினைக்கணும் தெரியுமா, எனக்கு மருமகள் அல்ல எனக்கு மகன்னு நினைக்கணும். இந்த ரெண்டுக்கு வித்தியாசத்தை காட்டுவேன். லீவில் மக வந்திருக்கும், அப்போ ரெண்டு நாள் லீவில், அப்போ அம்மா சொல்லுவோம் சமையலுக்கு போய் மக போய் நிற்கும், ஏமா நீயே ரெண்டு நாள் லீவில் வந்திருக்கிற, போய் உங்கள் வீட்டுக்கார்ட பேசிகிட்ருமா, மச்சான்ட்ட போய் பேசிகிட்ருமா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, இது மகளுக்கு. அதே நேரத்தில் மருமக கொஞ்சம் லேட்டாக சமையல் அறைக்கு வந்தால் போதும், என்ன தான் பேசுவாளோ தெரியல, என்ன தான் மந்திரம் போடுவாளோ தெரியல. அப்போ மகளுக்கு ஒரு மரியாதை, மருமகளுக்கு ஒரு மரியாதை என்று வருகிற போது தான் குடும்பத்திற்குள் பிரச்சனை வருகிறது. அதே மாதிரி ஒரு மருமகள் ஒரு அம்மாவின் அன்பையே உலகத்தில் அளக்க முடியாது. தாயின் அன்புக்கு நிகர் உலகத்தில் என்ன இருக்கு? ஆறாவது படிக்கிற பையன் ஸ்கூல்ல இருந்து வரும்போது திடீர்னு மழை வந்துருச்சு, ஆனா வீட்டுக்கு வரணும், பார்த்தான் இவனுக்கு பிடிக்காத நோட்டு, ஒரு நோட்டு இருக்கு, என்ன நோட்டு தெரியுமா, கணக்கு நோட்டு எடுத்து கனெக்ட் பண்ணிட்டான், தலை நனையில உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சாக்கா தகப்பனார் நிக்கிறாரு, பாப்பா டே எவ்வளவு கஷ்டப்பட்டு நோட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் நினைச்சிட்டு வந்திருக்கிற அப்படின்னு திட்டி உள்ள அனுப்புனா, அம்மா பார்க்குது என்னடா தம்பி தலை நனையில உடம்பெல்லாம் நினைஞ்சிருக்கு, அம்மா கணக்கு நோட்டை வச்சு தலையை கனெக்ட் பண்ணிட்டேம்மா. அம்மா சொல்லிச்சான், ஏன் இங்கிலீஷ் நோட்லாம் இல்லையா, சயின்ஸ் நோட்லாம் இல்லையா, எல்லாத்தையும் வச்சு உடம்பையும் கனெக்ட் பண்ணியிருக்கலாமே, நோட்டு போனால் வேறு நோட்டு வாங்கலாம், உனக்கு ஒன்று என்றால் என்னால் தாங்க முடியுமா, இதுதான் தாய், உனக்கு ஒன்று என்றால் என்னால் தாங்க முடியுமா. ஒரு தாயின் அன்பை உலகத்தில் அளக்க முடியாது என்றால் மருமகளுக்கு ரெண்டு அம்மா, எங்க அம்மாவும் அம்மா, என் கணவனின் தாயும் என் தாய் இருந்து பாருங்க, அந்த சுகம் உலகத்தில் அலாதியான. சௌதா இப்படித்தான் இருந்தார்கள். அல்லாஹு அக்பர். மூன்றாவதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இருந்த கல்வியின் தேடல். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கல்வியின் தேடல் நம்முடைய தாய்மார்களுக்கும் வர வேண்டும். பிள்ளைகளை படிக்க வைக்கிறதோடு சேர்த்து நாமும் உலகம் மார்க்கம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கல்வியின் தேடல். 73 வயதிலே வஃபாத்தான ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா பல ஆயிரம் பேர்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கிறார்கள். கல்வி ரொம்ப முக்கியம் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தியவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு. அப்ப கல்வியின் தேடல் உள்ள பெண்மணிகள் வாழ்க்கையில் சிறந்தவர்கள். அந்த பெண்களை மணாளியாக பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். அடுத்தது 4வது மனைவி ஹப்சா. குர்ஆனுடைய தொடர்பு எப்பொழுதும் அவர்களுக்கு உண்டு. ஹப்சா ரலியல்லாஹுவுக்கு குர்ஆனின் தொடர்பு எப்பயுமே ஓதிக்கிட்டே இருப்பாங்க. முதல் ஹாஃபிலா. நம்ம பெண்கள் குர்ஆனின் தொடர்பு இருக்கிறதா யோசிக்க வேண்டும். செல்போனின் தொடர்பு இருக்கிறதா, குர்ஆனின் தொடர்பு இருக்கிறதா, ரமலானிலே மட்டும் தொடர்பு கொள்ளுகிற பெண்மணிகளா, கொஞ்சம் யோசியுங்கள். அல்லாஹு அக்பர். ஹாஃபிலா, முதல் ஹாஃபிலா ஹப்சா ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகளார். 5வது வீர பெண்மணி தான் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. உலகத்திலே மந்திர சொற்களை இந்த உம்மத்திற்கு அறிமுகப்படுத்தியவர். நிறைய திக்ர் தஸ்மிகாத்துகள் உம்மு சலமாவின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. திக்ரால என்ன வந்துட போகுதுன்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் திக்ரால் அல்லா பாக்கெட்டுக்கு வருவான். அது குருணி, அது கொடுக்கும். நீங்க ஹஜ்ஜுக்கு போனா தெரியும், இந்த அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறு ஒன்று எழுதியிருப்பாங்க ஹஜ்ஜில். அந்த ஹில்டன் பக்கத்தில் பின்னாடி ஒரு பள்ளிவாசல் இருக்குது, மஸ்ஜித் இப்னு அப்பாஸ்ன்னு சொல்லி. அதில் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் பகதாதுக்கு போனாங்களாம், ராத்திரி 10 மணிக்கு தொழுக போயிருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு. மோதினார் பூட்டிக்கிட்டு இருக்கிறார்,
பொதுவாகவே பள்ளிவாசலை பூட்டுற நேரத்தில் போய் தொழுகிறேன்னு சொன்னால் மோதினார் குரோலையை கடிச்சிருவார். இந்த பள்ளி மோதினாரை சொல்லலை. அமதிமன் அம்பல் போகிறாங்க, நான் போய் ஒரு நாலரைக்காய் தொழுதுறேன்னு நாங்கள் முடியாதுன்றார் மோதினார். தான் தான் அகமதிமன் அம்பல் என்றால் உலகமே வரவேற்கிறது. ஆனால் பெரியவங்க என்றைக்குமே அறிமுகப்படுத்துறது இல்லை. அதனால் போய் தக்பீரை கட்டிட்டா என்ன செய்வாருன்னு பார்க்கலாம். அவர் இமாம் இல்லையா, நேராக உள்ளே போய் அல்லாஹ் பண்ணி தக்பீரை கட்டிட்டாங்க. அகமதிமன் அம்பல் தக்பீரை கட்டி நின்ன உடனே மோதினார் கடுமையான ஆள் பெடரியை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்து கேட்டுக்கு வெளியே விட்டு சாதிட்டு போயிட்டார். அகமது இப்னு அம்பல் தெருவில் நிற்கிறார். பக்கத்தில் ஒரு ஹப்பாஸ் ரொட்டி கடை, இந்த ரொட்டி கடைக்காரர் பார்க்குறாரு ஒரு பெரிய மனுஷனாக இருக்குது, நம்ம கடையில் கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து தொழுக வச்சு தங்க வச்சு காலையில் அனுப்பிச்சிடலாம் என்று அழைத்து வந்து தொழுகை நடக்கிறது, தொழுகிறாரு, எல்லாம் நடக்குது, சாப்பிட்றாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அகமது இப்னு அம்பல். ஆனால் ரொட்டி கடையில் அதிசயம் நடக்கிறது. ரொட்டி கடைனாவே அதிசயம்தான் இல்லையா? நீங்கள் பாருங்களேன் அந்த ரொட்டி கடையில், ஏன்னா இங்கே இருக்கிறது நிறைய பேர் ரொட்டி கடை தான், ஒரு 10 கிலோ மாவை போட்டு அந்த மாவை அப்படியே ஏறி ஆக்கிடுவாங்க. அந்த மாவை அப்படியே பரத்தி ஏறி ஆக்கி அதில் தண்ணி எண்ணெயெல்லாம் ஊற்றி கொஞ்ச நேரத்தில் அந்த மாவு பலாப்பழமாக மாறிடும், உருட்டிடுவாங்க. அப்புறம் பலாப்பழத்தை முட்டை முட்டையாக பிடிச்சி வைப்பார். அப்புறம் அந்த முட்டையை ரவா தோசையாக மாற்றிடுவார். அப்புறம் அதை சுருக்கி பூரி ஆக்குவார். அப்புறம் அதை ஜிலேபி ஆக்குவார். அப்புறம் தான் ஒரு புரோட்டா வரும். இதே மாதிரி தான் அங்கேயும் நடக்குது. ஆனால் திக்ரோடு நடக்கிறது. சுபான் அல்லா, அல்ஹம்துல் இல்லா, லாகோட வடா கூத்தை இல்லா பில்லா லாயிலாக இல்லல்லா திக்ரோட. அப்போ கேட்டார் அகமது இப்னு அம்பல் கேட்டாங்க, திக்ரோடையே புரோட்டா ஓடுதே, இது எவ்வளோ நாளா? இல்லை ஒரு 19 வருஷமாக இப்படி பழகிட்டேன் நான். அப்போ நீங்கள் கேட்குறதெல்லாம் எல்லாம் கொடுக்குறேண்ணே. வந்ததே கோபம் புரோட்டா மாஸ்டருக்கு. கேட்கறதா? நான் நினைப்பதையெல்லாம் என்ற புத்தருகிறான், நான் நினைப்பதையெல்லாம் என்ற புத்தருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டா மாஸ்டர் சொன்னாரா அந்த ரொட்டி கடைக்காரரு, 19 வருஷமா அகமது இப்னு ஹம்பல்னு ஒரு பெரிய மனுஷனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அது மட்டும் நடக்கவே இல்லை. அவர் தான் உட்காந்துருக்கிறார் கீழே. 19 வருஷமா அகமது இப்னு ஹம்பலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அது மட்டும் நடக்கவே இல்லை. உட்கார்ந்து இருந்த அகமது ரஹ்மத்துல்லா, ஹா அன அகமது, நான் தானப்பா அந்த அகமது, நீ செய்த திக்ர் உன் இடத்திற்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது பார்த்தாயா? இந்த திக்ரை அறிமுகப்படுத்தியவர்கள் உம்மு ஸலமா. எப்பயும் திக்ர் சுபான் அல்லாஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஸிஹி வமிதாத கலிமாத்திஹி. ஒரு முறை சொன்னால் 3000 ஆண்டுகள் தஸ்பீஹ் செய்த நன்மை சொல்லிக் கொடுத்தவர்கள் உம்மு ஸலமா. பெருமானாரின் அன்பு மனைவிகளில் உம்மு ஹபீபா. தகப்பனை விட கணவனின் மீது பாசம் கொண்டவர்கள். எந்த மனைவி சிறந்தவள் தெரியுமா? தகப்பனா கணவனா என்று வருகிற போது கணவனை தேர்ந்தெடுக்கிற மனைவி வாழ்க்கையில் தோற்பதில்லை, தகப்பனை தேர்ந்தெடுக்கிற மனைவி தோற்று போகிறாள். இன்னைக்கு கேட்டு பாருங்க, ஏம்மா உனக்கு கணவன் வேணுமா தகப்பன் வேணுமா? ரெண்டு வேணும்னு சொன்னால் வைரம். இல்லை எனக்கு கணவன்லாம் வேணாம் தகப்பன் தான் வேணும்னுச்சுன்னா தோற்று போனவள். நான் சொல்லவில்லை, மார்க்கம் சொல்கிறது. தகப்பனை விட கணவனுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். உம்மு ஹபீபா, தகப்பன் அபூ சுஃபியான் பெரியாளு நாற்காலியில் வந்து உட்காரும் போது, என் கணவன் அமருகிற நாற்காலி எழுந்திருத்து விடுங்கள், என்ன அற்புதமான குடும்ப வாழ்க்கை. ஜைனப் ரலியல்லாஹு தஆலாவிடத்தில் இருந்த தர்ம சிந்தனை உள்ள பெண்களா, 10 மதிப்பெண்களை கூட்டுங்கள். தர்ம சிந்தனை இயற்கையிலே எல்லா பெண்களுக்கு வழங்கி இருக்கிறான். தர்ம சிந்தனை உள்ள பெண்கள் வாழ்க்கையில் சிறந்தவர்கள். ஜைனப் பின்ட் ஹுசைமா, ரசூலுடைய 2வது ஜைனப், யார் தெரியுமா? யத்தீம்களை நேசிக்கிற, ஏழைகளின் மீது பிரியப்படுகிற பெண்களா. மார்க்கம் உங்களை வரவேற்கிறது, மார்க்கம் வரவேற்கிறது. மைமூனார் அலி அல்லாஹு தஆலா இபாதத், மைமூனாவின் இபாதத், வணக்க வழிபாடுகள். வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் வணக்கம் செய்தால், தொழுதால், இபாதத்து செய்தால் எல்லா வகையான ரஹமத்துக்களும் வந்து இறங்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். மைமூனார் அலி அல்லாஹு தஆலா அவ்வாபில் தொழுக ஒரு நாளைக்கு 20 ரக்அத் தொழுவாங்க. அல்லாஹு அக்பர். சஃபியா கணவனின் துன்பத்திலே பங்கு கொண்ட பெண்மணி. மனைவி யார் தெரியுமா? கணவனின் துன்பத்தில் இன்பத்தில் எல்லாருமே பங்கு கொள்வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் ஹாலில் இருப்பாங்க, போய் 2 ரக்அத் தொழுவாங்க. சஃபியா, அல்லாஹ் எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து பெருமானாருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துட்றப்பே, என்ன மௌத்தாக்கிறப்பே, என்னுடைய கணவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுறப்பே. திருப்பி வந்து பார்ப்பாங்க,
ரசூலுல்லா கஷ்டப்பட்டு இருப்பாங்க, திருப்பி ரெண்டு ரக்கார், இப்படி அந்த அம்மா பன்னெண்டு ரக்கார் தொழுகுது. எல்லாம் என்னமோ தாக்கிரு, ரசூலுக்கு ஆரோக்கியத்தை கொடு, ரசூலுக்கு நீண்ட ஆயில கொடு. பெருமானார் கூப்பிட்டாங்க, அம்மா சஃபியா நீ செய்ததையெல்லாம் ஜிப்ரீல் சொல்லிட்டாருமா, ஆனால் நான் அல்லாட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா, இந்த உம்மத்தினுடைய அத்தனை பேர்களின் சக்கராத்தின் வேதனையும் ரப்பே எனக்கு கொடுத்து விடு. உம்மத்தின் வேதனைகள் அத்தனையும், என் உம்மத்திற்கு வேதனை இல்லையே, வேதனை வேண்டாம் என்று நான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன். அம்மா சஃபியா இப்படியெல்லாம் கேட்க வேண்டாம். அப்ப ரசூலின் துன்பத்திலே பங்கு கொண்ட மனைவி, இன்னைக்கு துன்பத்திலே பங்கு கொண்ட மனைவிகளாக நாம் இருக்கிறோமா? இருந்தால் உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. நிறைவாக ஜுவைரியா, பெருமானாரின் மனைவிகளில் கலிமத்துஹா கலிமத்தே கசாலா, அது மட்டுமல்லாமல் விருந்தோம்பல் செய்கிற பெண்மணி. மலேசியாவில் சொல்லவே தேவையில்லை. பொதுவாகவே இஸ்லாமிய பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? விருந்தோம்பல். ஆனால் இது சமீப காலமாய் குறுகிய வட்டத்திற்குள் மாறுகிறது. நான் நம்மூரை சொல்கிறேன், இங்கே யாருக்கும் ஓச்சுக்க வேணாம். தங்க சொந்தக்காரவங்க வந்தாங்கன்னு சொன்னால் மனைவிமார்கள், ஏங்க மீன் எடுக்கலையா, கறி எடுக்கலையா, அதை எடுக்கலையா, இதை எடுக்கலையா, யாருக்கு? தன்னுடைய அண்ணன் தம்பிக்கு. புருஷனோட அண்ணன் தம்பி வந்தா ஒரு நேரம் சோறு உண்டு, ரெண்டாவது நேரம் அவர் தங்குற மாதிரி இருந்தா லேசா செம்பு கீழே விழுகும், மரியாதையை அனுப்பிச்சிடணும் இல்லையா? சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா இங்கேயும் நடக்கிற மாதிரியே தெரியுது. அன்பிற்குரியவர்களே, எல்லோருக்கும் சமமாய் இந்த விருந்தோம்பல் கலாச்சாரம், இது பெருமானார் விரும்பிய கலாச்சாரம். அந்த விருந்தோம்பலில் சிறந்தவர்கள் ஜுவைரியா. ஒரு வரலாறை சொல்லி நான் நிறைவு கூறுவேன். பெருமானாரினுடைய தோழர்கள் ஹசன், ஹுசைன், அப்துல்லாஹி இப்னு ஜாஃபர், மூணு பேரும் மக்காவுக்கு வந்து ஹஜ் செஞ்சுட்டு திரும்பி போகிறாங்க. கையில் ஒன்றுமே இல்லை, கடுமையான பசி. செல்லுகிற வழியிலே ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசையில் ஒரு கிழவி உட்கார்ந்துருக்கிறாங்க. அம்மா நாங்கள் ரசூலின் குடும்பம், கடும் பசியாக இருக்கிறது என்று சொல்ல அந்த கிழவி சுற்றி பார்க்குறாங்க. வீட்டில் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, அதை அறுத்து மூணு பேர்த்துக்கு விருந்து கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. ரசூலின் பேரப்பிள்ளைகள் விருந்து சாப்பிட்டு விட்டு புறப்பட்டு விட்டார்கள். கிழவன் மாலையில் வர்றாரு. பொதுவாக ஆம்பளைங்க எப்பயுமே வீட்டுக்குள்ளே நேரடியாக நுழைய மாட்டான், வரும்போதே அப்படி ஏதாவது நடந்திருக்கான்னு ஒரு சுற்றி சுற்றி பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவார். அதே மாதிரி கிழவன் பார்த்தான்ல ஆட்டுக்குட்டியை காணும், நேராக கிழவிட்ட போய் மனைவிட்ட, ஏம்மா அந்த ஆட்டுக்குட்டி என்னாச்சு, ரசூலின் குடும்பம்னு மூணு பேர் வந்தாங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க, அறுத்து விருந்து கொடுத்துட்டேன். கிழவன் ஆடு ஆடுன்னு ஆடுறான். இந்த ஒரு ஆட்டை வைத்துத்தான் நம் குடும்பம் வாழ வேண்டி இருக்கிறது, அடுத்த மாதம் என்ன செய்வது, ஆடான்னு ஆடுறான் கிழவன். அந்த கிழவி ஒன்றும் பேசலை, அமைதியாக இருந்துட்டாங்க. சில தினங்கள் ஆகிறது, கிழவனும் கிழவியும் அந்த வயசான ரெண்டு பேரும் மதீனாவிற்கு சென்றார்கள் பொருள் வாங்குவதற்காக. இதை பார்த்த ஹசன் அலி அல்லாஹு தஆலா, நமக்கு விருந்து கொடுத்த பெண்மணி வந்து விட்டார்கள், என்ன ஆனந்தம் தெரியுமா, வீட்டு கூட்டு போய் அந்த அம்மாவுக்கும் அந்த கிழவனுக்கோ விருந்து கொடுத்து, ஆயிரம் ஆடுகள் ஆயிரம் திருகம், ஆயிரம் ஆடு ஆயிரம் திருகம். அந்த கிழவி கிழவனை ஒரு பார்வை பார்த்துச்சு பாருங்க, ஏயா அன்னைக்கு ஒரு ஆட்டுக்கு அந்த ஆடு ஆடுன, ஆனா என் ரப்பு எவ்வளவு கொடுத்துருக்கான் பத்தியா, என் ரப்பு எவ்வளவு கொடுத்துருக்கான் பத்தியா, ஒன்றுக்கு ஆயிரம். ஹசன் அலி அல்லாஹு தஆலா தம்பி ஹுசைன் அலி அல்லாவிடத்தில் அனுப்பி வைத்தார்களாம். ஹுசைன் அலி அல்லாஹ் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு அவங்க ஒரு ஆயிரம் ஆடு ஆயிரம் திருகம், ரெண்டாயிரம் ஆடு ரெண்டாயிரம் திருகம் கிழவி வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அப்படி கணவனை திரும்பி பார்த்துச்சு பாருங்க, அன்னைக்கு ஒரு ஆட்டுக்கு என்ன படுத்தின பாடு, என் ரப்பு ஆயிரம் பத்து அதுண்டு பதில் போர்க்களத்தில் மலக்கை இறக்கிற மாதிரி ஆட்டை இறக்கிட்டாயா சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அப்துல்லா இப்னு ஜாஃபர் அனுப்புனாங்களாம். அப்துல்லா இப்னு ஜாஃபர் அலி அல்லாஹு தஆலா பார்த்துட்டு அவங்க ரெண்டாயிரம் ஆடு ரெண்டாயிரம் திருகம் கொடுத்தாங்களாம். கிழவி கேட்டுச்சு, அவங்களாம் ஆயிரம் ஆயிரம் தான் கொடுத்தாங்க, நீங்கள் ரெண்டாயிரம் கொடுக்குறீங்கன்னு. அப்துல்லாஹி இப்னு ஜாஃபர் அலி அல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் ரசூலின் நேரடி பேரர்கள், நான் ரெண்டாயிரம் கொடுத்தா தான் அவங்க ஆயிரம் கொடுத்து நன்மையை பெற முடியும், அதனால் ரெண்டாயிரம் ஆடு கொடுத்தேன், மொத்தம் நாலாயிரம் ஆடு கிழவி வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, நாலாயிரம் ஆடு நாலாயிரம் திருகம், அல்லாஹு அக்பர். அப்போ அந்த கிழவனை ஒரு பார்வை பார்த்து அந்த கிழவி, ஐயா அன்னைக்கு என்னை படுத்துன
உள்ளத்தை அறிந்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே 4000 ஆடு 4000 திருகம் என்றால் நாளை மறுமையில் எனக்கு எவ்வளவு வைத்திருப்பான்? இந்த உலகத்திலேயே இவ்வளவு நான் இல்லையா? நபிக்காக எழுப்பப்படுகிற இந்த விருந்தோம்பல் சாதாரண விருந்தோம்பலுக்கே ஒன்றுக்கு 4000 என்றால் நபியின் பெயரில் எழுப்பப்படுகிற நபிக்காக செலவழிக்கிற அல்லாஹு அக்பர் இந்த ஜுவேரியாவின் விருந்தோம்பல் நம் இல்லத்திற்குள்ளே வந்துவிட்டால் அல்லாஹுவினுடைய அருளும் அன்பும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. மாணவியினுடைய வாழ்க்கை கணவனாக மனைவியாக இல்லத்திற்குள் வருகிற போது அல்லாஹு அக்பர் சுபிச்சமான வாழ்க்கை இந்த உலகத்திலும் கிடைக்கும், நாளை மறுமையிலேயும் இவர்களே கணவன் மனைவியாக சொர்க்கத்தில் இருப்பார்கள். இதை சொல்லும் போது அஜர்த்து வந்தார், இதுக்கு பேர் தான் அஜர்த்து ஜென்மாந்திர பாவங்கிறது. அங்கேயும் என் முண்டாட்டி தானா? பூர்லிங்களை விட பன்மடங்கு சிறந்தவர்கள் மனைவிமார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாய் வாழுகிற தௌஃபீக்கை நல்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.